உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சம்பந்தி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. ஆமா சம்பந்தி, நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான். எப்படியாச்சும் விக்னேஷுக்கும் வேதவல்லி அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துரும் நான் நினைச்சேன். அந்த கையலு என்னத்தை பேசி எப்படி அந்த அம்மாவை மயக்கினானே தெரியல. அந்த கல்யாணத்தை அவங்க வாயாலே நிறுத்திடுங்கன்னு சொல்ல வச்சுட்டா. நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒன்னா இருக்கு. இப்ப என்ன சம்பந்தி பண்றது? அப்போ நாம அந்த கையல் கிட்ட தோத்துட்டோமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சம்பந்தி. அந்த கயலை பழி வாங்கறதுல நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எரிக்க எரிக்க புதுசா பிறந்து வந்துகிட்டே இருப்பேன். சம்பந்தி, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அந்த கயல் ஜெயிச்சிட்டதா அர்த்தம் இல்ல. நிச்சயமா நான் அவளை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி என் கால விழ வைப்பேன். அந்த கயலோட ஒட்டுமொத்த குடும்பமே கலங்கி நிக்கிற அளவுக்கு பண்ணுவேன். அது மட்டும் இல்ல சம்பந்தி, உங்களை வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லார் முன்னாடியும் சபையில கை நீட்டி அடிச்சால அதுக்கு பதிலடியா நீங்க அவளை அடிக்கிற அளவுக்கு நான் பண்ணுவேன். அந்த கயலே தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் சரி, தேவி கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். இந்த தர்மலிங்க ஊதுற மகிடிக்கு ஆடாத பாம்பே கிடையாது சம்பந்தி. என்னை பொறுத்த வரைக்கும் கயல் பாம்பில்ல, நான் என் காலில் போட்டு நசுக்கிற மண்புழு. இந்த வெறி மட்டும் அடங்க மறந்த போதும் சம்பந்தி, அந்த கையில என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். அதேதான் சம்பந்தி, விக்னேஷ்க்கும் வேதவல்லி அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் நின்னதை நினைச்சு நாம கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவை தேவியோட கழுத்துல விக்னேஷ் தாலி கட்ட கூடாது. நான் கட்டவும் விடமாட்டேன். அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதான் அந்த வேதவல்லி தேவிக்கும் விக்னேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாளே. அவங்க என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்காது சம்பந்தி. அது நடக்காம இருக்க என்கிட்ட சூப்பரா ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? சம்பந்தி, நீங்க இப்ப சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த கயல் நொந்து போயிடுவா. எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு மரண அடியா இருக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் நாம நம்ம பிள்ளைங்களோட கல்யாணத்தை சந்தோஷமா ஜாம் ஜாம்னு நடத்தி முடிச்சிடலாம். கரெக்ட் சம்பந்தி. அதுக்கு இப்ப நான் சொல்ற பிளான் எந்த பிசுறும் இல்லாம பக்காவா நடக்கணும். நடக்கும், நம்புவோம். ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம். நான் எப்படியாவது என் பொண்ணுக்கும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் நம்புனேன். அந்த கையலோட பேச்சை கேட்டு மயங்கி என் மானத்தை வாங்கிட்டேல. தங்கச்சி தங்கச்சின்னு நான் தான் உன் மேல பாசமா இருந்திருக்கேன். உனக்கு என் மேல துளியல ஒரு பாசம் இருக்குது, இதுவே சாட்சி. நீயும் உன் குடும்பமும் தேவி விஷயத்துல ஊர்ல தலை உண்டி நிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு தடவையும் ஓடி வந்து காப்பாத்திருக்கேன். அந்த குடும்பத்தை அடியோடு அறுத்தறிஞ்சிட்டு நாம சம்பந்தி ஆகும்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டேல. வள்ளி, எனக்கு என்னமோ நீ என்னை பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்றேங்கிறது எனக்கு தோணுது. இந்த வார்த்தையை சொல்லாத. உங்க அன்னை சத்து ரொம்ப நேரம் ஆச்சு. எதுக்கு என்ன இப்படி பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்க? பேசாம என்னமா பண்ண சொல்ற? என் பொண்ணுக்கு நான் என்னமா பதில் சொல்றது?
ஏற்கனவே அவளுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தினால தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனா. அது தெரிஞ்சிருந்த நீ இப்படி பண்ணிட்டே இல்ல. எனக்கு விக்னேஷ் மாமா வேண்டாம், நான் வேறொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவள பேசி பேசி அவ மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு. ஆனா நீ என்னையும் என் மகளை திரும்ப ஏமாத்திட்டல. சத்தியமா சொல்றேன், இந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால ஜீரணிக்கவே முடியல. இந்த ஏமாற்றத்தை என்னாலே தாங்க முடியலையே, என் மகன் எப்படி தாய்க்குவா? என் பொண்ணு உனக்கு என்னமா பாவம் பண்ணா, அவளை ஏன் நீ இப்படி கஷ்டப்படுத்த நினைக்கிற? கூட பிறந்த அண்ண பொண்ணை விட அந்த தேவி உனக்கு பெருசா போயிட்டாளா? உலகத்துல எந்த தங்கச்சி ஒரு அண்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காயத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்க மாட்டான். உன் பேச்ச கட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணல. என் புத்தி அவனே செருப்பால் அடிச்சுக்கிடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நான் உங்க பொண்ண கஷ்டப்படுத்துறோம் இந்த கல்யாணத்தை நிறுத்தல. நம்ம குடும்ப வாரிசு தேவி வயித்துல வளருது, நாளைக்கு அந்த குழந்தை பிறந்து நம்மள ஒரு கேள்வி கேட்க கூடாதுன்னு. அதுக்கு நாம பதில் சொல்ல முடியாம கூறி குறுகி நிக்கிறத விட இப்பவே ஒரு நல்ல முடிவை எடுத்துடலான்னு தான் கல்யாணத்தை நிறுத்தின. உன் மனசு என்ன ஒரு நிலையில இருக்காதா? குரங்கு மாதிரி அங்கே இங்கே தாவிக்கிட்டு இருக்குமா? முத முறை கல்யாணம் நின்னப்பவே எல்லாம் முடிஞ்சதுன்னு நாங்க ஒதுங்கிதானே இருந்தோம். நீதான் மறுபடியும் வந்து அண்ணே உங்க பொண்ணைய பையனுக்கு கட்டுவீங்கன்னு கால்ல விழுந்த. அப்படி விழுந்தவ கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு கை பாத்துடலான்னு நிலையா நின்னு இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்கணும்ல. அவ ஏதோ போட்டோ காமிச்சதும் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்ட. இதனால மனசளவுல பாதிக்கப்படுது யாரு? ஏன் புள்ளதானே? நீங்களும் என் நிலைமை தெரியாம பேசுறீங்களே, கொஞ்சம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நீ அதையத்தான் நானும் கேக்குறேன், எங்க இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா சும்மா விட்டுருவீங்களா? இந்நேர கால சலங்கையை கட்டிக்கிட்டு தையா தக்கான ஆடி இருக்க மாட்டீங்க? அது என்ன உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம், என் பொண்ணுக்கு ஒரு நியாயம்? என் பொண்ண கலங்கி வச்சுட்டு உன் பிள்ளைக்கு அந்த தேவிய கட்டி வச்சுட்டா அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்க நினைக்கிறியா? என் வயிறு அறிஞ்சு சொல்ற, அவங்க கண்டிப்பா நிம்மதியா வாழவே மாட்டாங்க. என் பொண்ணோட சாபம் அவங்களை நல்லா வாழவே விடாது. ஐயோ நீ இப்படி எல்லாம் பேசாதீங்க. வாழ வேண்டிய சின்னஞ்சிருத்துங்க, ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய வாயால் எப்படி சபிக்காதீங்க? பாவம் அதுங்க நல்லா இருக்கட்டும். எல்லாம் இவர சொல்லணும், தங்கச்சி தங்கச்சின்னு உன் மேல உயிரியே வச்சிருந்தாரு. ஆனா இவர நல்லா நம்ப வச்சு கழுத்து அழுத்துட்டேல்ல. ஐயோ திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ரெண்டு பேரும் சொல்லாதீங்க. நான் சத்தியமா ஏமாத்தணும்னு இந்த கல்யாணத்தை நிறுத்தல. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நம்புங்க. என்ன பெரிய புடலங்க சூழ்நிலை? உண்மையிலேயே நீ உன் அண்ணனை பத்தியும் உன் அண்ணன் மகளை பத்தியும் யோசிச்சிருந்தா கண்டிப்பா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்க மாட்டேன்.